योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। दिनम दिनम पार्थ वरिहिरों आंगिलित्तिल पैरेडिम इंदु सुल्वार्ष। One leela a day will keep the maya away. இந்த ஒரு புதிய பாரடைம் அதை தலைப்பாக கொண்டுதான் இந்த லீலைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது தினம் ஒரு லீலை. பகவான் அலைகிலா விளையாட்டுடையான் என்றுதானே சொல்கிறார்கள் இறைவனை. எல்லாமே அவர்களுக்கு லீலைகள்தான். அந்த லீலைகள் செய்து எப்படி பக்தர்களை பலவிதமான சங்கடங்களிலிருந்து காப்பாற்றுகிறார் இதை நாம் பார்த்து வருகிறோம். மற்றவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இதை பற்றி பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய அனுபவங்களாக நாம் வாழ்கிறோம். We relive those experiences of others as ours. இந்த மாதிரி பகவான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரியும் எல்லோருக்கும். அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன், இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு அசைவை அல்லது ஏதேனும் அவரவர்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை நினைவு கூர்ந்தால் அது அமிர்தத்துக்கு ஒப்பாகும், அமரத்துவம் தரும். ஆயிரம் வருஷங்கள் ஒரு அடர்ந்த கானகத்தில் அமர்ந்து கடும் தவம் செய்வதை காட்டிலும் அதிக புண்ணியத்தை தரும், அதிக பலனை தரும் என்று சொல்லி இந்த பிச்சைக்காரன் சத்தியத்தை சொல்கிறேன் என்று வேறு சொன்னான். வாட் டிஸ் பெகர் சேஸ் இஸ் சத்தியம். எப்பேற்பட்ட வாக்குறுதி நமக்கு. அதனால் இந்த ஒரு மணி நேரம் பிறகு ஒரு 15-20 நிமிடம் நாம் பகவானில் வாழ்கிறோம். பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தின் பெருமை கூறும் லீலைகளை எல்லாம் கேட்டு வருகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நமக்கு அத்தனை புண்ணியத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு பேங்கில் போட்டு வருகிறது. உரிய காலத்தில் அதையும் பகவான் நமக்காக உபயோகித்துக் கொள்வார். இன்றைக்கு மறுபடியும் கோவில்பட்டியைச் சேர்ந்த டாக்டர் தங்கமாரியப்பன் அவர்கள் அவருடைய ஒரு அனுபவத்தை எழுதி அனுப்பினார். பகவான் எப்படி சில பேருக்கு மிக எளிமையாக காட்சி தருகிறார், அதிசயத்திலும் அதிசயம் காட்சி தந்து அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார். மிகவும் சுலபமாக இருக்கிறது சிலருக்கு, அவர்களுக்கு பக்தி இருக்கிறதோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் நிறைய நினைக்கிறார்களோ இல்லையோ, ஒரு துளி அளவு பக்தி ஒரு மூலையில் இருந்தால் கூட பகவான் நம்மை காப்பாற்றி விடுவார் என்பதை இந்த லீலை காட்டுகிறது. டாக்டர் தங்கமாரியப்பன் சொல்கிறார், அவர் அருப்புக்கோட்டையில் இருந்த பொழுது அங்கு சென்று பகவானுடைய சேவைகளை எல்லாம் செய்வாராம். பகவானை தன்னுடைய குருவாக வரித்து கொண்டாராம். முடிந்த பொழுது அங்கு சென்று குரு சேவை செய்வாராம். அதன் பிறகு அதிகம் போக மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது வேலையினுடைய பளுவின் காரணமாக. அவர் தன்னுடைய மகனையும் அழைத்து செல்வார், சிறிய குழந்தை,
அந்த குழந்தை எங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது சொல்லுமா, அப்பா இங்கே பாரு, யோகி தாத்தா வருகிறார், இதோ என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், என்னோடு பேசுகிறார் அப்பா என்றெல்லாம் சொல்லுமா. இவருக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றும் தெரியாது. தலையை ஆட்டிவிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார். முடிந்த பொழுது அங்கு செல்வார், சேவை செய்வார் கோவிலுக்கு. அதன் பிறகு அவர்களுக்கு பணி மாற்றம், சென்னைக்கு சென்று விட்டார் டாக்டர் தங்கமாரியப்பன் மனைவி குழந்தையோடு. இப்பொழுது ஒரு 4 மாதங்கள் இருக்கும், மார்ச் மாதம் 2019 மார்ச் மாதம் அவர் அங்கே சென்று விட்டார், சென்னைக்கு சென்றார். அதன் பிறகு இப்பொழுது ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு மார்ச் 28 என்னோ விரும் என்று காய்ச்சல், எல்லோரும் பயப்படுகிறார்களோ நடுங்குகிறார்கள் அந்த மாதிரியான நடுங்கக்கூடிய காய்ச்சல், 104 டிகிரியாம் இருமல் வேறு வந்துவிட்டது, பயம் பற்றி கொண்டது. அவர் சென்னை சென்ற பிறகு அதிகமாக அவர் பகவானுடைய கோவிலுக்கு செல்லவில்லை. அவருடைய பக்தி, அவர் சொல்கிறார், எங்கோ ஒரு மூலையில் கொண்டு போய் ஒதுங்கிவிட்டது. ஆனால் இந்த காய்ச்சல் வந்தது, இருமல் வந்தது, பயம் பிடித்தது. அங்கே டாக்டரிடம் சென்றார். அவர்கள் சிடி ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துவிட்டு, ஆக்சிஜனும் உடலில் ரத்தத்தில் குறைந்திருக்கிறது, உடனடியாக நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இவர் நினைத்தார், நாம் தனியாக மனைவி குழந்தையோடு இருக்கிறோம், இங்கே யாரும் இல்லை, உறவினர்கள் எல்லோரும் கோவில்பட்டியில் இருக்கிறார்கள், அதனால் அங்கேயே சென்று அட்மிட் ஆகிக்கொள்வோம் என்று அங்கு வந்துவிட்டார். அங்கு வந்து மருத்துவமனையிலும் சேர்ந்து விட்டார். திரும்பவும் அவருக்கு அந்த எல்லா சோதனைகளும் நடந்தன. அவர் இருமும் பொழுது சிறிதளவு ரத்தம் வருமா, பிறகு மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு அவருக்கு அந்த ரத்தம் உறையும் தன்மை குறைந்து விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்றே சொல்கிறார். அதனால் அவர் ஒரு தடவை இருமினாரானால் 1 டீ கப் அளவுக்கு ரத்தம் வெளியே வந்து விடுமா, அவர் மயங்கி விழுந்து விடுவாரா. இருமல் வருகிறது என்றாரே அடிவயத்தில் பயம் எடுக்கும், அதன் பிறகு இது ரத்தம் வெளியே வரும் அதிக அளவில், அதன் பிறகு மயங்கி விழுதல், இது நடந்து கொண்டிருந்தது. மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு அதிகமாக வரவும் அவர் நினைத்தார், இத்தனை ரத்தம் ஒவ்வொரு முறையும் வெளியே வருகிறது, நாம் மூர்ச்சையாகி விடுகிறோம், இன்றைக்கெனவோ இது அதிகமாக இருக்கிறது, இனி மறுநாள் காலை நான் பிழைக்கப் போவதில்லை, நான் நாளைக்கு உயிரோடு இருக்கப் போவதில்லை, என்னுடைய கதை இன்று முடியப் போகிறது என்று நினைத்து விட்டார். தீவிரமாக நாமம் சொல்ல ஆரம்பித்தார், வேறு கதி என்ன, என்னுடைய நாமத்தை தவிர நான் போகப் போகிறேன், எனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நினைப்பில் நாமம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அந்த நேரத்தில் நமக்கு நாமம் வருவதே ஒரு பெரிய அருள், அதையும் நம் பகவான் சொல்லியிருக்கிறார். யாரேனும் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள், அல்லது நம்முடைய தலைமாட்டில் உட்கார்ந்து நாமம் சொல்வார்கள், ஏதோ ஒன்று நடக்கும், அந்த அருள் அந்த நேரத்தில் வேலை செய்யும். இவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படியே தூங்கி போனார். அவருக்கு ஒரு கனவு, அந்த கனவில் பகவான் வருகிறார், கெட் அப் மேன் என்று சொல்கிறாராம், எழுந்திரு என்று ஒரு உத்தரவு கேட்கிறது. பகவான் தன்னுடைய கையினால் இவருடைய வலது கையை பிடித்துக் கொள்கிறார். இவருக்கு ஒரே அதிசயமாக இருக்கிறது, தூங்கு என்று சொல்கிறார். இவர் தூங்கி போய்விடுகிறார். இவரால் வேறு எதையுமே நினைக்க முடியவில்லை.
பகவானுடைய தோற்றம், அந்த ஒளிமயமான தோற்றம், அருகே வந்து கையை பிடித்து கொள்ளுதல், கெட் அப் மேன் என்ற பெரிய உரத்த குரலில் ஒரு உத்தரவு, நமக்கு வேறு என்ன நினைப்பு இருக்க முடியும்? எப்படி உறங்கி போனார் என்று தெரியாது. மறுபடியும் அவர் கண்மொழித்த பொழுது பகவான் அங்கே இருந்தாரா? கையை பிடித்து கொண்டே இருந்தாரா? சரி சரி தூங்கு தூங்கு என்று சொல்லிவிட்டாராம். உடனே இவரும் தூங்கி போய்விட்டாராம். ஒரு விடிகாலை 3 மணி அளவில் இவருக்கு முழிப்பு வந்தது. பகவான் தன் கையை பிடித்து கொண்டிருப்பது எல்லாம் இவருக்கு ஒரு கனவு போல் தோன்றியது. மறுபடியும் தூங்கிவிட்டார். காலை 5 மணிக்கு அவர் எழுந்தார். எழுந்த பொழுதே இருமலும் வந்தது. இவர் மறுபடியும் நடுங்கிவிட்டார். இப்பொழுது நான் இருமப்போகிறேன், நிறைய இரத்த வாந்தி வரப்போகிறது, அதன் பிறகு என் உயிர் போகப் போகிறது என்றெல்லாம் ஒரு பயம். ஆனால் இருமினால் இருமல் மட்டும் வந்தது, ஒரு துளி ரத்தம் கூட வெளியே வரவில்லை. அவர் சொல்கிறார், அந்த 2ஆம் முறை தூங்கி எழுந்த பொழுது பகவான் அவருக்கு மலையின் மேலே உச்சியில் இருக்கும் தீபச்சுடராக, கோபுரத்தின் உச்சியில் தீபச்சுடராக தெரிந்தாராம் கண்களுக்கு. அதன் பிறகு தூங்கி போனார். காலை 5 மணிக்கு தான் எழுந்தார். இருமல் ஆரம்பித்து விட்டார். ஆனால் இருமல் இருந்தது, ரத்தம் வரவில்லை. இது எப்படி நடந்தது? ஒரு இரவில் எந்த மருந்தும் இல்லாமல் இவர் சொல்கிறார், என்னிடம் பக்தி எதுவும் இல்லை, அவர் நாமத்தை சொன்னேன் அவ்வளவுதான், அதுவும் நாளை காலை நம் உயிர் போய்விடப் போகிறது என்ற நினைப்பில் நாமத்தை சொன்னேன். கருணாமூர்த்தி ஒளிமயமாக வந்து என் கையை பிடித்தார். எழுந்திரு என்று கட்டளையிட்டார். கோவில் உச்சியில் தீபச்சுடராக தெரிந்தார். எனக்கு நம்பவே முடியவில்லை, நாம் இருமுகிறோம் ஆனால் ரத்தம் எதுவும் வரவில்லையே என்று. பிறகு பகவானுடைய பாடல் ஏதாவது கேட்போம் என்று அவர் செல்போனை ஆன் செய்தாராம். அப்பொழுது அந்த வந்த பாடல், பகவானுடைய பாடல், என்ன புண்ணியம் செய்தேனோ, புண்ணியம் பல கோட்டி செய்தேனோ என்ற பாடல். இவருக்கு இவர் உணர்ச்சி வசப்பட்டு போய்விட்டார். அடடா, இப்பேற்பட்ட பாட்டு, நமக்கு என்ன நேர்ந்ததோ அதை அப்படியே இந்த பாட்டு சொல்கிறதே. உடனே அடுத்து ஒரு கோப்பை திறந்தார். அதில், நீ சாக வேண்டும் என்று நினைத்தாலும் நான் உன்னை சாகவிட மாட்டேன் என்ற அந்த பகவானுடைய மகிமை வாய்ந்த அந்த கதை வருகிறதா? இவருக்கு இப்பொழுது உடலெல்லாம் மெய் சிலிர்த்து போய், நிஜமாகவே பகவான் வந்தார், தன் கையை பிடித்தார், எழுந்திரு என்றார். நம் உடலில் உறங்கப்போகும் உயிரை தட்டி எழுப்பி நிரப்பினார் தன் அருளால் என்று சொல்லி அவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அவர் போட்ட பிச்சை அது. என் மனதில் பக்தி, ஏதோ ஒரு மூலையில் ஒதுங்கியிருந்த ஒரு பக்திக்கே இப்பேற்பட்ட கருணையா? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடந்தது என்று வியந்து வியந்து எழுதியிருக்கிறார் அந்த பகவான். இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டு கையை உயிரை தூக்கியபடி ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இது நமக்கும் நடக்கும். நமக்கு இந்த இரத்த வாந்தி, இந்த உடல் நலம் குன்றுதல் எல்லாம் இல்லாமலேயே பகவானுடைய காட்சி வேண்டும். பகவான் வந்து நம் கையை பிடிக்க வேண்டும், அவருடைய ஒளிமயமான காட்சி வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் பெரும் கருணை செய்து உடனடியாக குறுக்கிட்டு இந்த மனித குலத்தையே
இந்த பக்தர் அந்த பக்தர் என்றில்லாமல் இந்த மனித குலத்தையே இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவித்து உலகத்தை மீண்டும் சகஜ நிலையை கொண்டு வர வேண்டும். அது தார்மீக வழியில் இருக்க வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயம், துக்கம், கோபம், பொறாமை, வளர்ந்து கொண்டே போகும் ஆசை, இவையெல்லாவற்றையும் நீக்கி பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டங்களை அழித்து இவை மீண்டும் அலை அலையாக வராமல் இந்த உலகை காப்பாற்ற வேண்டும். களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி அல்லும் பகலும் அயராது உழைத்து மற்ற உயிர்களை காப்பாற்ற உதவி செய்து கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பெரும் பாதுகாப்பையும் எல்லாவிதமான நலத்தையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். எப்பொழுதும் தங்களுடைய நாமத்தை, சக்தி வாய்ந்த தங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பாக்கியம் தாங்கள் அருள வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக செயல்பட்டு அவரவர்கள் வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நடத்தி வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் அந்த ஒரு பேரருள் என்று சொல்வார்களே, அருள் என்றால் அதுதான் அருள். பேரருள் நம்முடைய மனதை இந்த அகங்காரத்திலிருந்து, அகங்காரத்தின் ஆட்டங்களிலிருந்து முற்றிலும் நீக்கி தூய்மையாக்கி நடக்கும் நிகழ்வுகளில் எல்லாம் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தங்களுடைய லீலைகளையும் மட்டுமே பார்க்கும் அந்த உயர்ந்த நிலை தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.